சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பேராசிரியர் கா அன்பழகின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு வருகை தந்து மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பேராசிரியர் கா அன்பழகனின் நூற்றாண்டு இன்றைக்கு துவங்குகின்றது. அதனையொட்டி அரசு சார்பிலும் சரி திமுக சார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு பகுதியாக முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது கீழ்ப்பாக்கம் ஆஃப்ரண்ட் கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் இல்லத்திற்கு வந்து அவரது புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள். முதலமைச்சருடன் மூத்த அமைச்சர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று காலை பேராசிரியர் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவரது நூற்றாண்டை கடைபிடிக்கும் விதமாக நந்தனத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற ஒருங்கிணைந்த நிதித்துறையின் வளாகத்திற்கு பேராசிரியர் கா அன்பழகன் மாளிகை என்று பெயர் சூட்டப்பட்டது. அதே போன்று அந்த நிதித்துறை வளாகத்திலேயே அவரது மார்பளவு சிலையையும் அரசு சார்பில் திறந்து வைத்தார் முதலமைச்சர் அவர்கள். அதன் பிறகு கட்சி சார்பாக அறிவாலயம் சென்று அங்கும் அவரது புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது இந்த கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பழகன் அவர்களது இல்லத்திற்கு வந்து மரியாதை செலுத்தி இருக்கின்றார்கள். 1922 திருவாரூர் மாவட்டம் பூட்டூரில் பிறந்தவர் அன்பழகன் அவர்கள். அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடன் நெருங்கிய நண்பராகவும் பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து பணியாற்றியும் இருக்கின்றனர். சமூக தளங்களில் திராவிட இயக்கங்களிலும் தொடர்ந்து பணியாற்றியவர். அந்த வகையில் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அன்பழகன் மீது பற்று கொண்டவர். இந்த திமுகவினுடைய மிக மூத்த நிர்வாகி, நீண்ட காலமாக பொதுச் செயலாளராக இருந்தவர் கா அன்பழகன் அவர்கள். அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த காலகட்டத்தில் பல்வேறு முறை அவரது இல்லத்திற்கு நேரடியாக வந்து மு க ஸ்டாலின் அவர்கள், தற்போதைய முதலமைச்சர் திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிடுவார். அவ்வப்பொழுது நலம் விசாரிக்க வந்து செல்வார் இந்த கா அன்பழகன் அவர்களது இல்லத்திற்கு. அந்த வகையில் இன்றைக்கு இந்த நூற்றாண்டை அவரது நூற்றாண்டு துவங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த நூற்றாண்டு விழாவை தொடர்ந்து விழாக்கள் மூலியமாக கொண்டாட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே திமுகவினருக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். அதே போன்ற அரசு சார்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய அவரது இல்லத்திற்கும் சென்று நேரடியாக அவரது புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்தியிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். ராஜா, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி.